ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி தளர்ச்சியை எப்படி சரி செய்வது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நிறைய மெடிசன் கொட்டி கிடக்குது. இவை எல்லாமே சோசியல் மீடியாவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா, இதுக்கான மார்க்கெட்டிங் வேலையே கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்களில் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இது எல்லாமே சரின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக எஃபெக்டிவும் கிடையாது, உங்களை ஏமாற்றுவதற்கான வேலைகள். இதை வந்து நம்ம பாரம்பரியமான ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் மூலமாக, இவை எல்லாமே ரெஜிஸ்டர்டான மெடிசின்ஸ், நீங்கள் வந்து அரசு பதிவு பெற்ற அல்லது அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே அதை விவரங்கள் வந்து சொல்லிடுவாங்க, சரிங்களா? அதில் வந்து நீங்கள் கிடைக்கும், அங்கே போய் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். அந்த மாதிரியான மருந்துகள் நம்ம சொல்கிறதுனால வந்து நீங்கள் நார்மலாக ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம், சரிங்களா? நம்ம இன்றைக்கி அந்த பார்க்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆண்குறி தளர்ச்சி வந்து எப்படி ஆகுது அப்படிங்கிறதுக்கான வேரியஸ் ரீசன்ஸ் வந்து நிறையா இருக்குது. இரத்த கொதிப்பு, சுகரு, அதே நேரம் கை கொலஸ்ட்ரால், மன அழுத்தங்கள், பனிச்சுமைகள், இதுகள் எல்லாமே உங்களை போட்டு வந்து பாடப்படுத்தி அதில் வந்து உடல் உறவு வந்து நாட்டத்தை வந்து குறைச்சிடும். அதே நேரத்தில் வயது ஒரு காரணம், டெஸ்டோஸ்டிரான் அளவும் குறைவதும் ஒரு காரணம். இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து தாம்பத்தியத்தில் வந்து நாட்டம் வந்து இருக்காது. பின்னால் போக 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 என்னான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து குறைந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வந்து ஒரு பாதிப்பாக ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் இந்த ஆண்குறி தளர்ச்சி வந்து பாதிக்கப்பட்டு அது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ஃபெயிலியர் ஆயிடும். இதுக்கு என்ன சார் ரெமெடி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்பர் ஒன் இடத்துல வந்து வைக்கிறது வந்து, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு செய்தியை வந்து சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட எவ்வளவு தான் பணம், பொருள், பதவிகள், பணியாளர்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு 40 வயசுக்கு மேலே தான் இது எல்லாமே நீங்கள் அடைவீர்கள். இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் தோத்துட்டா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. உங்களால் பணியிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, சரியாக இது பண்ண முடியாது. வீட்டிலே மதிக்க மாட்டார்கள், வீட்டிலே மதிக்காத போது குழந்தைகளும் மதிக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. இதில் நீங்கள் ராஜாவாக இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்து எல்லாத்துலேயுமே நீங்கள் கிங்காக இருக்கலாம். அதனால தான் இன்றைக்கி 70-75 வயசு வரைக்கும் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து நல்லா இருக்காங்க. எனக்கு ரெக்கார்டிக்கலாகவே ஆட்கள் இருக்குது, நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆமாம், சிலவங்களுக்கு வந்து 30 வயதுலேயே அந்த மாதிரி ஃபீஸாக போயிடுது. 40 வயசில் சுத்திரவை வந்து ஏதோ வண்டி மாடு பொதி இழக்கிற சுமக்கிற மாதிரி. அது என்ன பண்ணும், தண்ணியை நல்லா குடிக்கும். அப்புறம் போய் என்ன பண்ணும், நல்லா மூட்டையை தூக்கி வண்டியில் வச்சு அல்லது வந்து இழுத்து கொண்டு போய் வேலை செஞ்சுட்டு மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு என்னாகும், சாயந்தரம் படுத்துக்கிட்டு காலையில் இதாகிக்கிறேன், நல்லா வைக்கிறதுன்ட்டு இதாகிடும். இதே மாதிரி தாங்க வாழ்க்கை ஓடிட்டுருக்கோம். அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா, புலி மாடுக்களை எப்படி போகும், வண்டி மாடுக்கும் புலி மாடுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்ன பண்ணுவோம், அந்த கூட்டத்துக்கு அது இருந்தால் தான் ராஜாவாக இருக்கும். ஒரு மாடு அங்கனுக்குள்ளே நின்றுச்சுன்னா அதை சுற்றி 4-5 பசுமாடு நின்றுட்டுருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள், கிராமங்கள் நாடி போய் பாருங்கள், நல்லா ஒரு இதில் போய் பாருங்கள், நல்லா அதுக்கான நீங்கள் பார்க்கும்போதே விசிபிளாகவே நீங்கள் தெரியும், சரிங்களா? அப்போ இதுக்கான தாம்பத்திய ஆற்றல் இருந்தால் தான் உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள் போயிடுவோம். இதில் வந்து வரும்போது நம்பர் ஒன் இடத்த வைக்கிறது வந்து மயனத் தைலம், சித்தாவுடைய பாரம்பரியமான பேட்டனான ப்ராடக்ட். ஏறத்தாழ 1942 ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் பிரகாரம் அங்கீகரிக்கப்பட்ட சித்த மருந்துகளில் இந்த மருந்தும் ஒன்று, சரிங்களா? இது வந்து ஒரு வேக்ஸ் பேஸ்டு மெடிசன். வெளியில் பார்க்கும் பொழுது உறைந்த நிலையில் இருக்கும். ஆமாம், அதில் வந்து சில சிக்கி முக்கி கல், மஞ்சள், விரலி மஞ்சள் இதெல்லாம் கலந்து பண்ணக்கூடியது. வேக்ஸ்லாம் சேர்ந்து வாழை வடிநீரில் வந்து போட்டு அதனுடைய ப்ராசஸிங்கே ஒரு பெரிய ப்ராசஸிங். அதை எடுத்து கீழே உள்ள இப்போ தேங்குகிற இதில் வந்து எடுத்து அதில் அதுக்கப்புறம் கீட்டிலேருந்து எடுத்து மெல்ட் பண்ணதை எடுத்து அதுக்கப்புறம் பாட்டில் பண்ணி நம்மளுக்கு வரும். அரசு மருத்துவமனைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாக்கு சப்ளை இருந்துச்சு. இப்போ இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியலை. நீங்கள் அங்கே உள்ள மருத்துவர்களிட நீங்கள் அணுகி நீங்கள் இது தகுந்த விளக்கங்கள் வந்து பெற்று அதை வந்து வெளியில் இருந்தால் கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். தகுந்த அரசு பதிவு பெற்ற
பிஏஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் படித்த அரசு பதிவு பெற்ற சித்த ஆயுர்வேதருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் மேற்பார்வையில் எந்த மருந்துகள்னாலும் எடுத்துக்கிறங்க. உங்களுக்கு ப்ரைவேட்டில் போய் எடுக்க முடியலன்னா கவர்மெண்ட்டில் போய் அவங்க இருப்பார்கள், அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது அந்த இதை வந்து கொஞ்சம் வந்து சுடுதண்ணியில் வச்சோம்னா மெல்ட் ஆயிரும். அதை வந்து நம்ம இது பண்ணும்போது இந்த ஆண்குறி தளர்ச்சியை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குங்கிறது அதில் சொல்லப்பட்ட பாடல் வரிகளிலே இருக்குது. அடுத்து ரெண்டாம் இடத்த வரிக்கையை வந்து நம்ம பாதாம் ஆயில்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதற்கு வந்து அறிவியல் சாஸ்திரிக்கலான ரெஃபரன்ஸ் இல்லை, பட் அறிவியல் பூர்வமாக இந்த பாதாம் ஆயில் வந்து நிறையா பெனிஃபிட் இருக்குங்கிறத சொல்லி வந்திருக்காங்க. நரம்புகள் கூடுதல், நரம்புகளை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இது இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் எஃபெக்ட் வந்து இதில் வந்து இருக்கும், சரிங்களா? நரம்புகளுடைய கூச்சம், ஆண்குறியோட இப்போ அந்த சுருங்குதல், ஆமாம், விந்து உடனே வெளியேறது, தளர்ச்சியாக இருக்கிறது, இந்த சம்மந்தப்பட்டதுகள் எல்லாம் போய் ஆண்குறி வந்து ஒரு கொஞ்சம் ஒரு டெட் ஸ்பே இதுக்கு முன்னாடி அதை அப்ளை பண்ணோம்னா அதுக்கு நல்லா வந்து ஒரு ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு இது, சரிங்களா? அடுத்து வந்து பார்க்கும்போது ஹிம் கோலின் ஜெல், இமாலயா நிறுவனத்தாருடைய ஹிம் கோலின் ஜெல், அரசு சாரி பதிவு பெற்ற மருத்துவர்களுடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் பேரில் நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து இன்னொரு ப்ரைவேட் கம்பெனியுடையதாக இருந்தாலும் பட் நிறைய பேருக்கு கொடுத்து பார்த்ததில் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது, ரேட்டும் ரீசனபிளாக இருக்கிறதுனால வந்து பயன்படுத்துகிறதுக்கு எளிதாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து மற்றவர்கள் சொல்கிறார்கள் மாதிரி ரஃப்பான ட்ரீட்மெண்ட்டை வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆண்குறி ஃபுல்லாக வந்துமே என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து தசைகள் கிடையாது, லிகமெண்ட் கிடையாது, எலும்பு கிடையாது, நரம்புகள் கிடையாது, அது வந்து ஒரு வகையான இரத்த குழாய்களுடைய சுருக்கமான அமைப்பும். இது வந்து நைட்ரிக் ஆக்சைடு பிளட்டில் ரிலீஸ் ஆன உடனே நீண்டு கொண்டு பிளட்டை வந்து லாக் பண்ணி நீண்டு போன மாதிரி இருக்கும். பிரெயினில் சிக்னல் கிடச்சிருச்சு, விந்து வெளியில் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ரத்த குழாய்களை வந்து ரிலீஸ் பண்ணி இப்போ மறுபடியும் நம்ம உடம்போட வந்து கலக்க ஆரம்பிச்சோம். இதற்கு பேசிக்காக இருக்கிறது வந்து நைட்ரிக் ஆக்சைடோட லெவலும் நம்ம உடம்போட டெஸ்டோஸ்டானும் ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த மாதிரியான சில ப்ராடக்ட்களும் ஒரு முக்கிய இடத்த வந்து வைத்து அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட்டாக இது பண்ணி கொடுக்க வைக்கிது, சரிங்களா? இப்போ இந்த மருந்துகள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஓடிசியாக வாங்கி தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். ஏதேனும் ஒரு அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத உங்கள் அருகில் உள்ள நீங்கள் என்கிட்ட தான் வரணுங்கிறத நான் இந்த வீடியோலையும் சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு வந்து இந்த சிஸ்டத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி நல்லபடியாக கொண்டு போகணும், ஆயுர்வேத சித்த மருத்துவங்களை வந்து கொண்டு போகணும். அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய நீங்கள் அணுகி இதற்கான அறிவுரைகளை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் நிகழ்ச்சியோடய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி